ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் மக்களில் மோஸ்ட்லியானவங்களுக்கு குவாரண்டைனுக்கும் 144 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 144 பார்த்திங்கன்னா பைக்கில் உள்ளவங்க பைக்கில் போயிட்டு தான் இருப்பாங்க, ஆட்டோ கார்லாம் தான் ஓடாமல் இருந்து, கார் பஸ்ஸெல்லாம் தான் ஓடாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து பைக் பைக் ஓட்டுற காலச்சு இல்லை, மோஸ்ட்லியானவங்க ஓடிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து கொரோனா குவாரண்டைன் இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறமா மோஸ்ட்லியானவங்க ஓட்டுறதில்லை, ஆனால் வந்து சிலவங்க ஓட்டுறாங்க இப்போவுமே. ஆனால் வந்து என்னத்தை 144 கொடுத்த எஃபோர்ட் வட்டி இதுக்கு ரொம்ப அதிகமாக தான் கொடுக்காங்க இந்த குவாரண்டைன் டைமுக்கு. இதை அமெரிக்காவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, போராட்டமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது கவர்மெண்ட் இதில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கிளியராக தான் சாப்பிட்றோம், குடிக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு எங்கள் உடம்பு பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வேக்சின்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னத்தை கவர்மெண்ட் இதிலாகவே அவங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவை பொறுத்தளவில் அப்படி இல்லை, அங்கே வந்து பிரசிடென்ட் என்ன சொன்னாலுமே சரி, அங்குள்ள ஸ்டேட் நியூ ஜெர்சி, கலிஃபோர்னியா அப்படிலாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியான கவர்னர்ஸே கேட்க மாட்டாங்க. இங்கே பிரசிடென்ட் என்ன சொன்னாலும் சரி, கவர்னர்ஸ் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டாங்க. கவர்னர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேன் தானே இவங்களால் நடைமுறை கொண்டு வர முடியும். அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ண மக்களோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மாஸ்க் அணிய பிடிக்காது, எங்களுக்கு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பிடிக்காது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல்லாக எல்லாருமே. அமெரிக்காவில் மோஸ்ட்லியான மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாங்கிறது ஃபேக் நியூஸ் தான், அது வந்து நிஜமான டிசீஸ் கிடையாது, கவர்மெண்ட் எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்குது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கேசஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. இப்போ பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் இந்த கேசஸ் கன்ஃபார்ம் கேசஸ் ஆகியாச்சு, 193,000 பேருக்கு ரிக்கவரி ஆகியிருக்காங்க. அதில் டெத்தோடனு பார்த்தீங்கன்னா 63,733 அவ்வளோ டெத் ஆகியிருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் இப்போ இன்னுமே அங்கே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன சீரியஸ்னஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு. அவங்க வேக்சினாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாரண்டைனாக கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்கல்ல, அதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குதாங்க. ரீசெண்ட் டைமில் கூட எலான் மாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மக்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுங்க, மக்களெல்லாம் இப்படி எல்லாம் அடைச்சி வைக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்காங்க, அப்படி தான் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுக்கு, அங்குள்ள மக்களும் சரி கவர்மெண்ட் பீப்புள்ஸ் கூட வந்து பிரசிடென்ட் சொல்கிறதையோ இல்லை வந்து அவங்க வந்து நியூஸ் பார்க்குறாங்க அதை கூட தெரிஞ்சுக்கிட்டு கூட அவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூயார்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 300,000 மேலே போயிடுச்சு கேசஸ், கன்ஃபார்ம் கேசஸ். அவங்க வந்து இன்னுமே அவங்க புரிஞ்சிக்கலை, எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரில. மோஸ்ட்லியான அமெரிக்கன்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்க இப்போ இருக்க கவர்மெண்ட் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை, அதனால தான் மோஸ்ட்லியானவங்க வந்து ப்ரொடெஸ்ட்டுக்காக வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே போல படத்தினம் புதிய புதிய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.